ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக். யூடியூப் சேனலோட கார்த்திக். திரும்பவும் மொரட்டோரியம் 3.0, மீண்டும் மொரட்டோரியம் வருமா? அந்த மொரட்டோரியம் வந்தால் அது நமக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிற இதை பற்றின ஒரு சர்வே தான் இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக அப் டு எண்ட் வரும், ஸ்கிப் பண்ணாதான் கண்டினியூஸாக பார்த்துடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புது நண்பர்கள் இதை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி போன இயரில் மொரட்டோரியத்தை பற்றி நிறைய வீடியோக்கள் நிறைய விஷயங்கள் பேசணும், அது வந்து நிறைய நண்பர்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு கூட நேற்று வரலும் எங்கிட்ட வந்து ஃபோனில் பேசினவங்களாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ அகெயின் இந்த மொரட்டோரியம் 3.0 வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதை பற்றின ஒரு பதிவை தான் வந்து இதில் பார்க்கலாம். COVID-19 செகண்ட் வேவ் வந்து ஸ்டார்ட் ஆகி ரொம்ப ஒரு உச்சக்கட்டத்தில் வந்து போயிட்டுருக்கு. அப்படி இருக்கையில் ஆல்ரெடி வந்து மகாராஷ்டிரா மற்றபடி இன்னும் டெல்லி இதெல்லாம் வந்து அண்டர் லாக்டவுனுக்கு போயிடுச்சு. இந்தியாவும் லாக்டவுனுக்குள்ளே போகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது அறிவிப்புகளும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லோரும் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் அப்படின்னு தான் அரசியல்வாதியும் சரி நம்மளோட அனைத்து விதமான ஒரு கவர்மெண்ட் எல்லாமே வந்து அதான் சொல்லியிருக்கு, சென்ட்ரல் ஸ்டேட்டு எல்லாமே. ஸோ ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் அப்படின்னு சொல்லுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு க்வெஸ்சன் என்னென்னா பணத்துக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான். நம்மளோட இன்கம் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குது. இது ஒரு புறம் இருக்க இன்கம் பாதிப்புக்கு உள்ளானால் இஎம்ஐ ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாயிரும். அங்கங்கே எல்லா பக்கட்டும் வந்து எல்லா சைடும் இஎம்ஐ வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கேட்டு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் அதிகமாக நம்மளை வந்து மன உளைச்சலுக்கு ஆட்படுத்திட்டே தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கையில் லோன் மொரட்டோரியம், இஎம்ஐ மொரட்டோரியம் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் லாஸ்ட் இயரில் கொடுத்த மாதிரி இந்த இயரும் மொரட்டோரியம் வருமா? 3.0 வந்து பாசிபிள் இருக்கா அப்படின்னா பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறதான் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 90% வாய்ப்புகள் அதிகம்தான். ஸோ அப்படி மொரட்டோரியத்துக்கு பாசிபிள் இருந்தால் அது வந்து நமக்கு எந்த வகையில் யூஸ் ஆகுது இல்லை அப்படிங்கிறத ரொம்பவே வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு விஷயமும் நம்ம பண்ணணும். இந்த மொரட்டோரியத்துனால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாருக்கெல்லாம் யூஸ் அப்படின்னா அந்த எம்எஸ்எம்இ பாரோவர்ஸுக்கு ஓரளவுக்கு ரிலீஃபாக இருந்தது இந்த மொரட்டோரியம் ஆப் பண்ணவங்களுக்கு. மிடில் கிளாஸுக்கு என்ன பிரச்சனை? கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து மொரட்டோரியம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத இதை பற்றின ஒரு சர்வே தான். அதாவது உங்களுக்கு மொரட்டோரியம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, நீங்கள் எந்த பேங்க்கில் எந்த ஃபினான்ஸில் லோன் வாங்கினீங்க அதில் வந்து மொரட்டோரியம் ஆட் பண்ணிங்க, ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து எவ்வளோ பெனால்ட்டி, உங்களுக்கு எவ்வளவு பெனால்ட்டி வந்துச்சு, உங்களுக்கு அந்த 6 மந்த் மொரட்டோரியம் பீரியடு கரெக்டாக ஆப்ட் ஆச்சா, ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு பதிவுகளும் மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த பேங்க்கில் வந்து வாங்கலாம், இந்த பேங்க் இந்த ஃபினான்ஸில் வந்து மொரட்டோரியம் ஆப்ட் பண்ண தேவை இல்லை வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன் இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக. எனக்கு தெரிஞ்ச வரலும் பஜாஜில் மொரட்டோரியம் ஆட் பண்ணவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து ப்ராப்ளம் தான். அதாவது ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம், மொரட்டோரியம் 6 மந்த் 4 மந்த் அப்டேட் அதாவது ஆப் பண்ணவங்களுக்கு அடிஷ்னல் 4 மந்த் 5 மந்த்ஸ் வந்து இஎம்ஐ ஜாஸ்தியாக வந்துச்சு. அது இல்லாத அடிஷ்னலாக வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 1 மாதம் வந்து இஎம்ஐ ஜாஸ்தியாக வந்துச்சு. ஸோ அதனால் இப்படி இருக்கிற பட்சத்தில் பஜாஜில் மொரட்டோரியம் ஆட் பண்ணுறது நல்லதில்லை. எனக்கு தெரிஞ்சவரை ஸ்ரீராம் ஃபினான்ஸில் வந்து நான் இதெல்லாம் வந்து நான் ப்ராக்டிக்கலாக நான் யூஸ் பண்ணி சொல்கிறது ஸ்ரீராமில் ஆட் பண்ணேன், ஸ்ரீராமில் அடிஷ்னலாக ஒரே ஒரு இஎம்ஐ மட்டும் ஜாஸ்தியாக வந்துச்சு. இதெல்லாம் வந்து என்னோடய ரெக்கார்டு இருக்குது, நான் காட்டுறேன். ஸோ அது இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பேங்க்கில் மொரட்டோரியம் ஆட் பண்ண சக்ஸஸாக இருந்தது இல்லை இல்லை அதாவது ரொம்பவே ப்ராப்ளம் அப்படிங்கிறோம்னு சொல்லுங்கள். மொரட்டோரியம் வேண்டாமே வேண்டாம் அப்படிங்கணும்னு சொல்லுவேன். ஆனால் என்ன பொறுத்தவரையிலும் ஒரு தனிப்பட்ட கருத்துனா இது வந்து ஒரு கண் துடைப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக மொரட்டோரியம் யூஸ் பண்ணவங்களுக்கு ஒருத்தருக்கு கூட ஒரு பாசிபிளான ஒரு ரிசல்ட்ஸே இல்லை. அதாவது எல்லோரும் வந்து இந்த சிபில் வந்து ட்ராப் ஆயிரும். ஸோ அதுக்காக வந்து மொரட்டோரியம் ஆட் பண்ணணும், இல்லை வந்து என்பிஏக்குள்ளே போயிடும், நான் பர்ஃபார்மிங் அசட்ஸில் வந்து லோன் வந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே தான் எல்லோரும் இந்த மொரட்டோரியத்தை நோக்கி போகணும். இப்போ அதே ஒரு சுச்சுவேஷன், இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக போகலாமா, லெஃப்ட் போகலாமா, ரைட் போகலாமா, இல்லை மொரட்டோரியம் ஆட் பண்ணலாமா வேண்டாமா, ஸோ வருமா வராதா, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் தொடர்ந்து வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல கன்ஃபியூஷனே இருக்க தேவையில்லை. ஒரு விஷயம் மொரட்டோரியம் பீரியட் ஆப்ட் பண்ணுறீங்கன்னா ஒருவேளை பாசிபிளாக இருந்து மொரட்டோரியம் ஆக்டிவேட் பண்ணினாங்கன்னா அதை வந்து ஆப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொரட்டோரியம் லோன் இஎம்ஐ கால்குலேட் வந்து பண்ணிக்கிங்க. அதாவது ஒரு இஎம்ஐ பே பண்ணலன்னா அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது, ஸோ அதுக்கு ப்ராசஸிங் ஃபீ எதாவது வருதா, அதை வந்து ஃபோர் க்ளோஸ் பண்ணால் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் வருது, இந்த மாதிரி தெளிவாக கேட்டுக்கிட்டு அந்த மொரட்டோரியத்தை வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் செப்பரேட்டாக ஒவ்வொருத்தருக்கும் ஃபோனில் வந்து
காண்டாக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க முடியாது. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒரு விஷயம், பேங்க்லேயோ ஃபினான்ஸ்லையோ எதுலேயும் இந்த மொரட்டோரியம் ஒரு வேளை வந்து அண்டர் லாக்டவுன் மறுபடியும் வந்து லாக்டவுனுக்குள்ளே போய் இந்த மொரட்டோரியம் ஆட் பண்ணினாங்க அப்படின்னாக்கா ஒரு மாதத்துக்கு ஒரு இஎம்ஐ கட்டலைன்னா அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அதை கால்குலேட் பண்ணுங்கள். இதுக்கு அடிஷ்னல் ஏதாவது ஃபியூச்சர்னால் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால்மெண்ட் வருமா, இதெல்லாம் தெளிவாக கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து சைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அவங்களாம் வந்து ஆட்டோமேட்டிக் மொரட்டோரியம்லாம் ஆட் பண்ணாங்க ஒரு சில பேங்க் ஃபினான்ஸ்லாம், அதெல்லாம் அட்வான்ஸாகவே நீங்களே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. என்னை கேட்காத எந்த ஒரு விஷயம் மொரட்டோரியம்னு ஆட் பண்ணால் கண்டிப்பாக வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்திலும் தெளிவாக சொல்லிக்கிங்க. உங்களோட சுச்சுவேஷன் உங்களுக்கு தான் தெரியும், இந்த மொரட்டோரியம் ஆட் பண்ணால் கட்ட முடியுமா இல்லை வந்து கட்ட முடியாதா, இல்லை மற்ற பக்கம் இந்த மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வட்டி கொடுக்குறக்கு வேறு பக்கம் வாங்கியாவது இந்த மொரட்டோரியம் ஆட் பண்ணாதான் நம்ம வந்து இஎம்ஐ வந்து யூஸ்வலாக பே பண்ண முடியுமா அப்படிங்கிற உங்களுக்குள்ளே தான் வந்து ஆஸ்க் யுவர் செல்ஃப் தான், நீங்கள் வந்து நீங்களே தான் கேள்வி கேட்டுக்கணும். ஸோ உங்களோட சுச்சுவேஷன் என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் யார்கிட்டையும் வந்து பணம் இல்லை அப்படிங்கிறது மட்டும் ஒரு உண்மையான விஷயம். இருந்தாலும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக தேவையில்லாத பேங்க்குக்கும் ஃபினான்ஸுக்கும் போய் யாரும் வந்து பணத்தை கொடுக்க வேண்டாம். ஸோ இந்த மொரட்டோரியம் பற்றின மொரட்டோரியம் 3.0 பற்றின உங்களோட கருத்துக்கள் பதிவுகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் ஒரு நண்பருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வருஷமாவது யாரும் இந்த மொரட்டோரியத்தில் வந்து ஏமாறாத இருக்கணும்னா அவேர்னஸ் வந்து ரைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இதை பற்றி விழிப்புணர்வு நிறைய பேத்துக்கு வந்து இல்லாமல் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலும் நானும் தொடர்ந்து வந்து அவேர்னஸ் வந்து கொடுத்துட்டே தான் இருப்போம். இந்த மொரட்டோரியம் பற்றின சந்தேகங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து கமெண்டில் கேட்கலாம். ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான தெளிவான பதிவில் உங்களையும் சந்திக்கிறேன். அண்டில் தென்ஸ், பை ஃப்ரம் தமிழ்நாடு. கத்திங்க நன்றி, பை பை, டேக் கேர்.